ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு தினம் சிவபெருமானை எப்ப வழிபடணும் சிவராத்திரி வழிபடுறதுக்கான சரியான நேரம் எதுன்னு பல பயனுள்ள தகவல்களை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் சிவபெருமான வழிபடுறதுக்கு பல விரதங்கள் இருந்தாலும் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் வருடம் முழுக்க நீங்க சிவபெருமானை வணங்கினாலும் பரவாயில்லை மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க சிவபெருமானை வணங்குனிங்கன்னா வருடம் ஃபுல்லாக வணங்கின ஒரு பலனை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் அந்த வகையில் மார்ச் எட்டாம் தேதி சிவராத்திரி எப்போ ஆரம்பிக்குது எப்போ சிவராத்திரி பூஜை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும் ஒரு ஒரு மாதமும் தேய்பிரில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியை தான் நம்ம சிவராத்திரின்னு எடுத்துக்கிறோம் அதுவே மாசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியை தான் மகா சிவராத்திரியாக எடுத்துக்கிறோம் அந்த வகையில் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கு மேலே தான் சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது அதாவது தேய்பிரே சதுர்த்தசி திதி ஆரம்பிக்குது ஒருவேளை நீங்கள் சிவராத்திரி அதாவது மகா சிவராத்திரி சம்மந்தமாக நீங்கள் பூஜைகள் செய்யணும் பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னா அதை மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கு மேலே தான் நீங்கள் செய்யணும் இதில் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான மகா சிவராத்திரி இது அன்னைக்கு தினம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் மகா சிவராத்திரி சுக்கரவார பிரதோஷமும் மகா சிவராத்திரியும் சேர்ந்து வரக்கூடிய ரொம்ப ரொம்ப பிரமாதமான நாள் அது நீங்கள் கண் விழிக்கிறதா இருந்தால் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு இருபது ஒன்பது மணிக்கு மேலே மகா சிவராத்திரி பூஜையை ஆரம்பிச்சுட்டு நீங்கள் கண் விழிக்கலாம் ஒரு சில பேர் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க அதாவது மார்ச் எட்டாம் தேதி நைட்டு சிவராத்திரின்னா மார்ச் ஏழாம் தேதியே இரவோடு அவங்களோட உணவு முடிச்சுப்பாங்க மார்ச் எட்டாம் தேதி காலையிலேருந்து எந்த ஆகாரமும் எடுத்துக்காமல் சிவனோட நினப்பாகவே இருந்து மார்ச் தேதி இரவு சிவராத்திரிக்கு கண் விழிச்சுட்டு மார்ச் ஒன்பதாம் தேதி அவங்களோட விரதத்தை முடிப்பாங்க வயசானவங்க உடல்நலம் பாதிக்கப்பட்டவங்க இவங்களாம் மோஸ்ட்லி சாப்பிடாம விரதம் இருக்கிறத தவிர்க்கலாம் என்னால் சாப்பிடாம விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம் முடியாதவங்க பால் பழம்னு சொல்லி ரொம்ப எளிமையான ஆகாரங்களை எடுத்து மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கலாம் மார்ச் எட்டாம் தேதி சாயங்காலம் பிரதோஷ தினமும் இருக்குது பிரதோஷம் முடிஞ்ச கையோடையே கொஞ்சம் நேரத்தில் மகா சிவராத்திரி ஆரம்பிச்சிடுது எவ்வளோ ஒரு அற்புதமான நாள் பாருங்க ரொம்ப பெருசாலாம் மந்திரம் சொல்லணும் அவசியம் இல்லை பெரிய பெரிய பூஜைகள் செய்யணும் அவசியம் இல்லை சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஓம் நமச்சி வாய அப்படின்னு நீங்கள் சொன்னாலே போதும் சிவராத்திரிக்கே நீங்கள் விரதம் இருந்த ஒரு முழு பலனை ஏற்படுத்திக்க முடியும் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறதால முந்தைய மூன்று பிரதிகளில் இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கும் மனக்கவலைகள் நோய்கள் வறுமை நிலை நீங்கும் அது மட்டும் இல்ல வாழ்க்கையில் எல்லா விதமான இன்பங்களும் உயர்வும் கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு பூஜை இது எல்லாத்துக்கும் இரு மடங்கு பலனை இந்த மகா சிவராத்திரி கொடுக்க போகுது ஓம் நமச்சிவாய ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்